இன்றைய ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையின் விலை நிலவரம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தராஜ். இன்று வெங்காய நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, வரத்து வந்து சற்று ஒரு நார்மலாக இருந்த 100%-70% தான் வரத்து இருந்தது. அதிலும் பார்த்தீங்கன்னா முதல் தரத்து காய் வந்து சற்று குறைவாகவே காணப்பட்டது. இரண்டாம் தரத்தும் மூணாம் தரத்து காயெல்லாம் பற்றி சற்று அதிகமாகவே வந்தது. பார்த்திங்கன்னா முதல் தரத்து காயின் வந்து அதிகப்படியான ரேட்டு பார்த்திங்கன்னா 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு காய் தரம் பார்த்திங்கன்னா முதல் தரம் ப்ளஸ் வந்து நாட்டுக்காய். நாட்டுக்காய் வந்து வரத்து மிகவும் குறையுது. ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா 60 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. நாட்டுக்காய் நல்லா உருட்டு கலர் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, நல்லா பருவிட்டாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 60 ரூபா வரைக்கும் போனது. நாட்டுக்காய் பொறுத்த வரைக்கும் 55 to 60 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா மேற்று அதிகப்படியான ரேட் 60, இன்றைக்கு வந்து நாட்டுக்காயோட அதிகப்படியான ரேட் வந்து 55 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதேமாதிரி ஏவரைகள் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, ஏவரம் வந்து சற்று குறைவாக இருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அங்காங்கே ஒரு சில மாவட்டங்கள் வந்து பரவலாக மழை பெஞ்சது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏவரைகள் வரத்து சற்று குறைவாக இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டு வெங்காய மார்க்கெட்டு இப்போ சற்று ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சிது. காலையில் பார்த்திங்கன்னா முதல் தரத்துக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வரைக்கும், 7.45 வரைக்கும் பார்த்திங்கன்னா தீராமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா விலை ஏற்றி இருந்தது. வரைக்கும் நம்ம கமிஷன் ஏஜென்சி உரிமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் போனது. ஏவரையும் சற்று குறைவாக தான் இருந்தாங்க. காயின் வரத்துக்கும் நார்மலாக இருந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா வெங்காய விலை ஏறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காரணங்கள் வந்து வரத்து ஒரு நாளுக்கு நாள் கொஞ்சம் குறைவாகிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மழை அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கடந்த ஒரு வாரம் காலமாக பரவலாக மழை பெஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெங்காயனுடைய தரம் பார்த்திங்கன்னா அதனாலே பார்த்திங்கன்னா முதல் தரத்துல வந்து ரெண்டாம் தரம் மூணாம் தரத்துக்கு இந்த மாதிரி காய் அழுகல் குத்தல் இந்த மாதிரி மாற்றங்கள் காணப்படுது. அப்படிங்கும் பொழுது வந்து காய் தரம் மாறும்போது விலைவாசியும் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படுது. அதேமாதிரி வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா கேரள வியாபாரி சற்று குறைதான். மற்ற கடை வியாபாரி, சந்தை வியாபாரி, மார்க்கெட் வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா சற்று அதிகமாக வந்தாங்க. வெளி மாவட்ட கேரள வியாபாரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையாக வந்தாங்க. தென் மாவட்ட வியாபாரியும் சற்று குறையாக வந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா விலைவாசியில் கடந்த 2-3 நாட்களில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் காணப்படுது. வழக்கம் போல் வந்து முதல் தரத்து காய் மிகவும் குறைவு. வியாபாரிகள் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திங்கன்னா இப்பொழுது ஒரு 6:45 அதிகாலை 6:45 அதாவது 6:45 அந்த ரேஞ்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் தரத்து காயை வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொள்முதல் பண்ணுறதுக்கு ஏதுவான டைமாக இருக்கும். வழக்கம் போல் நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வியாபாரம் அதான் கொள்முதல் பண்ணுவாங்க. ஸோ வியாபாரிகள் இந்த டைம் வந்து பயன்படுத்திக்கலாம். வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காய்கறி நிலவரத்தை கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறி நிலவரத்தை போட்டுப்பாங்கள. விலைவாசி, பேக்கிங், எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, கொள்முதல் பண்ணுறது ப்ளஸ் வந்து சம்சாரி விவசாயம் காய்கறிகள் கொண்டு வரது ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வெளியே ஆர்டர் சப்ளை எடுக்கிறது. ஸோ மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு வந்து டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம வெப்சைட்டில் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.